வணக்கம். இப்போ நம்ம துறையூர் ஓங்காரக்குடியில் இருக்கோம். வாரம் வாரம் நம்ம அன்பர்களோட அனுபவங்களை கேட்டுக்கிட்டு இருக்கோம். வாங்க, இந்த வாரம் ஒரு அன்பர் வந்திருக்காங்க. அவங்க ஐயாவை பற்றி என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் தம்பி. வணக்கம். உங்கள் பேர் என்ன? நரேன். நீங்கள் எங்கேருந்து வரீங்க? நாங்கள் ஈரோட்டிலேருந்து வந்தோம். உங்களுக்கு ஓங்காரக்குடியில் எப்படி தெரியும்? எங்கள் அப்பா சொன்னார். வந்தோம். சரி, உங்கள் அப்பா அம்மா என்ன செய்கிறாங்க? எங்கள் அப்பா பிஸ்னஸ் பண்ணுறாங்க, எங்கள் அம்மா டெய்லரிங் கடை. ஆ, சரி. இங்கே வந்ததுக்கப்புறம் உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன அனுபவங்கள் ஏற்பட்டுச்சு? அமைதி கிடச்சி, ஸ்டடீஸில் இம்ப்ரூவ்மெண்ட் ஆச்சு. நீ என்ன படிச்சிட்ருக்கீங்க? நான் 10th ஸ்டாண்டர்ட் படிச்சிருக்கேன். இந்த சின்ன வயசில் உங்களுக்கு இந்த ஆன்மீகத்தில் எப்படி வந்துச்சு? ஏன்னா சின்ன இந்த வயசில் இருக்க பசங்கள்லாம் விளையாட்டுத்தனமாக இருப்பாங்க. ஆனால் உங்களுக்கு இந்த ஆன்மீகத்தில் எப்படி ஈடுபாடு வந்துச்சு? எங்கள் அப்பா ஃபஸ்ட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அதுலேருந்து நான் என்ன க்ரியேட்டிவாக திங்க் பண்ணி பார்த்தேன், அதுலேருந்து கற்றுக்கிட்டேன். ஐயா கிட்டேருந்து நான் எப்படி அமைதியாக இருக்கணும்னு கற்றுக்கிட்டேன். அவர் எப்படி வந்தாலும் அதே மாதிரியே வரணும் அப்படின்னு ஒரு இது எடுத்திருக்கேன். நல்லா படிக்கணும் அப்படின்னு இருக்கேன். கறி சாப்பிடக்கூடாது. அதுலேருந்து நிம்மதி கிடச்சி. ஏன் சைவத்தை மேற்கொள்ளணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஏன்னா அது இப்போ உயிரினங்களை கொள்ளினா அது நம்மளுக்கு பாவம் தான் அழிக்குது, புண்ணியம் சேராது. நம்ம ஐயா வழியில் போனால் புண்ணியம் சேர்த்தலாம். நீங்கள் போய் ஐயாவை பார்த்துருக்கீங்களா? ஆ, நிறைய தடவை பார்த்தேன். பார்த்து என்ன சொன்னாங்க? அது ஓம் முருகா சொல்லுங்க, முருகா சொல்லுங்க. சரி, சொன்னதுனால உங்களுக்கு நன்மைகள் ஏற்பட்டுச்சா? நன்மைகள் நிறைய ஏற்பட்டுருக்கு. நீங்கள் முன்னாடி அசைவம் சாப்பிட்ருப்பீங்க, இப்போ வந்து ஓங்காரக்குடியில் வந்ததுக்கப்புறம் அசைவத்தை விட்டுருப்பீங்க. அப்போ இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் என்ன வித்தியாசம் நீங்கள் நினைக்கிறீங்க? முன்னாடி வந்து கோவப்பட்டிருந்தேன் நிறையா இதை. அதுக்கப்புறம் அமைதியே இல்லாமல் சீக்கிரம் முடிக்கணும் சீக்கிரம் முடிக்கணும் அந்த மைண்ட் செட்லேயே இருந்தேன். ஆனால் இப்போ அதுக்கப்புறம் இப்போ கோவம் அதிகமாக வரதில்லை. ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியாக பேச முடியுது, டென்ஷன் ஆகாமல் பொறுமையாக இருக்க முடியுது. ஐயா பார்த்ததுக்கப்புறம் புண்ணியர் புண்ணியம் நல்லா வந்துச்சு. கறி சாப்பிடாதீங்க, புண்ணியம் சேருங்க. அன்னம் செய், புண்ணியம் சேர். நன்றி.